வெல்கம் எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோவில் நாம லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்க சாப்டர் செவன் காம்போசிஷன் அண்ட் டீப் கம்போசிஷன் இருக்கு ஸோ இந்த சாப்டரோட பார்ட் த்ரீ டீச்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட கண்டிவா இந்த வீடியோ பாருங்க சோ இந்த வீடியோல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருந்து பார்க்கலாம் ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட இன்னொரு வேரியன்ட் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா

ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்க வந்து வந்துடும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷனுக்கு கீழே இருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ மினிமம் ஆஃப் நம்பர்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி கொடுக்கும் போது அதுல எது மினிமமோ அதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா ஏஎன் பியில் ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த டூ நம்பர்ஸை அண்ட் மினிமம் வேல்யூ வந்து எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஏ இந்த சிம்பிள் போட்டிருக்காங்களா ஏ ஆர் பி அப்படின்றது இருக்குது ஸோ இதில் வந்து டினோட்ஸ் மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி ஸோ ஏ அண்ட் பியில் எது மினிமம் அப்படின்றது தான் வந்து இந்த சிம்பிள் ரெப்ரஸண்ட் பண்ணுது ஸோ ஃபோர் டூ இதில் மினிமம் எது டூ ஸோ ரிசல்ட் Two. minus -5 and 6 ல மினிமம் எது அப்படிን minus -5 will be the result சரிங்களா சோ இந்த அல்காரிதமோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க சோ அல்காரிதம் நேம் வந்து minimum அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இன்புட்ஸ் என்னன்னு பாத்தீனா a and b so minimum of a and b கால் பண்ணும்போது இன்புட்ஸ் will be a and b and அவுட்புட்ஸ் வந்து the result is equal to so this is the result variable here, so result equal to a minimum uh, b. a எது மினிமமோ அது வந்து resultல வந்து ஸ்டோர் ஆகும் சோ அல்காரிதம் minimum can be defined as இப்போ அவர் அல்கோவரதமா சியூடோ கோடா எழுதும்போது இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஸ்பெசிபிகேஷன் அண்ட் இந்த இது வந்து சியூடோ கோட் சரிங்களா சூடோ கோட் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க மினிமம் ஆஃப் ஏக்கம் அப்படி ஏ அண்ட் பி வந்து இன்புட்ஸ் ஓகேவா ஸோ இஃப் ஏ லெஸ் தேன் பி ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல்னா இஃப் எல்ஸ் பயன்படுத்தி எழுதியிருக்காங்க ஸோ இஃப் ஏ லெஸ் தேன் பி ரிசல்ட்ல வந்து ஏ ஸ்டோர் பண்ணுறோம் எல்ஸ் ரிசல்ட்ல வந்து பி ஸ்டோர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் ஸ்டேட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ஏ பியில் எது மினிமமோ அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் தி அல்காரிதம் ஃபார் திஸ் மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி ஓகே கேஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம் சோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்டர்னேடி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு கேஸா வந்து செப்ரேட் பண்ணுது இஃப் கேஸ் அண்ட் எல்ஸ் பார்ட் இஃப் எல்ஸாக ரெண்டு பார்ட்டா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து டிவைட் பண்ணும் ஸோ இதை வந்து நம்ம டூ வே பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் எதர் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ட்ரூ பார்ட் இல்லை எல்ஸ் பார்ட் ஃபால்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இது டூ வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மல்டிவே வே பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மல்டிபிள் கிளாஸஸ் கேசஸ் இருக்கும் ஸோ அதில் ஏதா ஒரு கேஸ் மட்டும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு கேஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு கேஸ் இருக்கும் ரெண்டு கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும் கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய கேசஸ் இருக்கும் மல்டிபிள் கேசஸ் இருக்கும் ஸோ அதில் ஏதா ஒரு கேஸ் மட்டும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த கேஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணால் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதா இட் ஸ்பிளிட்ஸ் இன் டு அண்ட் எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஸ்ஜாயின்ட் கேசஸ்னா ஒரு கேஸ்க்கும் இன்னொரு கேஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ தட் இஸ் டிஸ்ஜாயின்ட் கேசஸ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் செட்னா வந்து அந்த எத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ் கொடுத்தாலும் அதில் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத வந்து எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா

ஓகேவா சோ இது வந்து 4 கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க एक्चुअली மூணு கேஸ் தான் கொடுத்திருக்கும் இது வந்து டிஃபால்ட் கேஸ் சரிங்களா சோ அதனால 4 கேஸ் அனாலிசிஸ் இது சோ இதல கேஸ் C1 கேஸ் C2 கேஸ் C3 இதல வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து சால்வ் ஆகும் ட்ரை பண்ணனும் சோ இதல வந்து C1 அப்படின்றது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ் ஒன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து வெளியில வந்துடும் விட்டு வெளியில் வந்துடும் ஸோ சி ஒன் ஃபால்ஸாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சி டூ கேஸ் வந்து கண்டிஷன் வெளியில் வந்துடும் சி டூவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா தென் கேஸ் சி த்ரீக்கு போகும் ஸோ இந்த சி த்ரீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணும் சி த்ரீ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ் த்ரீ எஸ்கியூட் ஆகிட்டு கண்ட்ரோல் வில் கம் அவுட் ஆஃப் திஸ் மல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த எஸ் த்ரீ சி ஃபால்ஸாக த்ரீ ஃபால்ஸ் ஆயிருந்து போயிடும் ஸோ இந்த இடத்துல எந்த கண்டிஷனுமே செக் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு கண்ட்ரோல் கோ அவுட் ஆஃப் கேஸ் அனாலிசு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா சோ இந்த மூணு சி ஒன் சி டூ சி த்ரீ ஃபால்ஸ் இருக்க பட்சத்துல இந்த டிஃபால்ட் கேஸ் சொல்றது அந்த எல்ஸ் பாட்ல இருக்க அந்த எஸ் ஃபோர் ஆனது எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் ஏதாவது ஒரு கேஸ் தான் வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் வெளியில வந்துடும் சி டூ டூ ஆகிட்டு வெளியில வந்துடும் அண்ட் ஸோ ஏதாவது ஒரு கேஸ் வந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா சோ அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க

எத்தனை மல்டிபிள் கேசஸ் கொடுத்தாலும் ஒரு கேஸ் தான் வந்து ட்ரூவா இருக்கும் சோ தோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் மோர் தென் ஒன் கண்டிஷன் டு ட்ரூ ஒரு ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம் சி ஒன்னும் ட்ரூவா இருக்கலாம் சி த்ரீயும் ட்ரூவா இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஆர்டர்ல எந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்கோ அதோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த கண்ட்ரோல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில வந்துடும் தான் வந்து இங்க சொல்லிருக்காங்க சரிங்களா சோ இந்த கேஸ் அனாலிசஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி ஒன் கேஸ் த ஒன் தட் இஸ் ட்ரூ ஸோ மல்டிபிள் கேசஸ்ல ரெண்டு மூணு ட்ரூவா இருந்தாலும் எந்த ஒரு கேஸ் இந்த கேஸ் அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு த கண்ட்ரோல் வில் ப்ளோ அவுட் ஆஃப் தி மல் கேஸ் அனாலிசஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா இஃப் த்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் அண்ட் த ஃபோர் கேசஸ் ஆர் ஸோ எல்லா கண்டிஷனுமே டிஸாயிண்டா இருக்கு அப்படின்னா என்ன பாருங்க சி ஒன் அல்லது சி டூ அல்லது சி த்ரீ திஸ் கேஸ் அண்ட் ஃபோர்த் கேஸ் பாத்தீங்கன்னா சி ஒன்னும் இல்ல சி டூவும் இல்ல சி த்ரீயும் இல்ல மூணுமே இல்ல அப்படின்றது தான் அண்ட் கொடுத்து சொல்லிக்கிறோம் சி வன் அண்ட் நாட் சி டூ அண்ட் நாட் சி த்ரீ இது மூணுமே இல்லாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஃபால்ட் கேஸ் வந்து போயிடும் அந்த எஸ்கோ ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பாட்ல இருக்க எஸ்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும் ஓகேவா

ஸோ இது இதுக்கான கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறாங்க அப்படின்றது பாருங்க இஸ் த சியூடோ கோர் ஸோ கம்பேர் ஆஃப் ஏ கம் பி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஏ லெஸ் தென் பி ஸோ ஏ லெஸ் தென் பியாக இருக்கும்போது ரிசல்ட் என்னவா இருக்கணும் மைனஸ் ஒன்னா இருக்கணும் செகண்ட் கேஸ் என்ன ஏ ஈக்குவல் டு பி ஸோ இந்த கண்டிஷன் ப்ரூவாக இருக்கும் ரிசல்ட் என்னவா இருக்கணும் ஜீரோவா இருக்கணும் எல்ஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம ஃபால்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல் ஏ வந்து கிரேட்டர் தென் பியாக தான் இருக்கும் இருக்கும் ஏ லெஸ் தன் பியும் இல்ல ஏ ஈக்குவல் டு பியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்து கிரேட்டர் தன் பியா தான் இருக்கும் சோ அதனால இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம் அதனால தான் வந்து இது கமெண்டா கொடுத்திருக்காங்க சோ டபுள் டேஷ்னா வந்து நம்ம டபுள் ஹைஃபன்னா அது கமெண்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க சரி இல்லைங்களா சோ எல்ஸ் ரிசல்ட் ஈக்வல் டு ஒன் தான் வந்து இந்த இடத்துல இருக்கு ஓகேவா சோ இந்த இதுதான் வந்து கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபார் திஸ் கம்பேர் ஆஃப் ஏ கமா பி

அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணும் இஃப் சி இஸ் ட்ரூ டூ எஸ் அண்ட் கோ பேக் டு ஸ்டெப் ஒன் ஸோ ஸ்டெப் ஒன் இதுதான் ஸ்டெப் ஒன் ஸோ அது கோ பேக் டு ஸ்டெப் ஒன் அது மறுபடியும் சியை வந்து செக் பண்ணும் ஸோ சியை செக் பண்ணும் ட்ரூவாக இருந்தால் எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ மறுபடியும் போய் சியை செக் பண்ணும் ட்ரூவாக இருந்தால் எஸ் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ மறுபடியும் போய் சி செக் பண்ணும் ட்ரூவாக இருக்கும்போது எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ மறுபடியும் சி செக் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்போது கண்டிஷன் வந்து வில் கம் அவுட் ஆஃப் திஸ் லூப்

சரிங்களா சோ அந்த சி ஃபால்ஸ் ஆகும்போது அந்த லூப் வந்து எண்ட் ஆயிட்டு அந்த கண்ட்ரோல் எங்க போகும் இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஐடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சோ இட் கோஸ் டு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் டு தி ஐடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அடுத்த எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்ட்ரோல் ப்ளோ ஆனது போயிடும் சோ இந்த கண்டிஷன் சியை நம்ம என்ன சொல்றோம்னா லூப் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிஷன் சி என்ன சொல்றோம் லூப் கண்டிஷன் அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் அந்த குள்ள இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதை வந்து நம்ம லூப் பாடி அப்படின்னு சொல்றோம் ஸோ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ லூப்பில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த லூப் பாடி ஆர் பாடி ஆஃப் தி லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ சி இஸ் தி லூப் கண்டிஷன் அண்ட் எஸ் இஸ் தி லூப் பாடி ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணி அந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நம்ம வி கால் தட் அஸ் அண்ட் ஹைட்ரேஷன் ஸோ ஒரு தடவை அது எக்ஸிக்யூட் ஆகும்போது வி கால் தட் அஸ் ஹைட்ரேஷன் ஸோ லூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் ஸோ ஃபஸ்ட்டு சி செக் பண்ணிவிட்டு ட்ரூ இருந்து எஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் செகண்ட் ஹைட்ரேஷன் போகுது சி எக்ஸி செக் பண்ணிவிட்டு ட்ரூ ஆகும்போது எஸ் எக்ஸிக்யூட் ஆகுது தட் இஸ் செகண்ட் ஹைட்ரேஷன் மறுபடியும் தேர்ட் ஹைட்ரேஷன் போகும்போது சி செக் பண்ணி ட்ரூ ஆகும்போது எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது ஸோ இது இதை தான் ஒரு ஒரு தடவையும் அதை எக்ஸிக்யூட் ஆகும்போது வி கால் தட் ஆஸ் அன் ஹைட்ரேஷன் ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க டெஸ்டிங் த லூப் கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் தி லூப் பாடி ஒன்ஸ் is called an hydration. Okay. Well, so, not C is known as a termination condition. So, C

நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேட்டிவ் ஃப்ளோ இதை வந்து ஃப்ளோ சார்ட்ல எப்படி டெபிக் பண்ணிருக்காங்க பாருங்க ஸோ கண்ட்ரோல் வந்து அந்த டைமண்ட் பாக்ஸ் அந்த கண்டிஷனுக்கு வருது சரிங்களா சோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது எஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டும் மறுபடியும் இட் கோஸ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது மறுபடியும் டெஸ்டிங் த கண்டிஷன் இது வந்து லூப் மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா சோ ஒன்ஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இந்த கண்ட்ரோல் வந்து லூப் எக்ஸிகூட் ஆயிட்டு இட் கம் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் திஸ் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சோ இதுதான் வந்து ஹைட்ரேட்டிவ் ஃப்ளோ ஓகே നെക്സ്റ്റ് കൺസ്ട്രക്ട് അൻ്റ് ഹൈഡ്രേറ്റി അൽകോറിം ടു കംപ്ലൂറ്റ് അൻഡ് റിമൈൻഡർ ആഫ്റ്റർ ഡിവിടി അൻ ഇൻടീജർ ഏ പൈ അനതർ ഇൻടീജർ ബി അപകട ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து அல்கார்தம் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து போன சாப்டரில் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்கார்தம் எப்படி எழுதணும் பாருங்கள் டிவைட் ஆஃப் ஏ கமா பி ஸோ இதோட இன்புட்ஸ் இது வந்து ரெண்டுமே கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ இன்புட்ஸ் வந்து என்ன எழுதுறோம் இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏ இஸ் அன் இன்டீஜர் ஏ இன்டீஜராக இருக்கணும் அண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது ஸோ பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அடுத்தது அவுட் புட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அண்ட் அவுட்புட் புட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ அண்ட் ஆர் தான் வந்து அவுட் புட்ஸா இருக்கணும் சச்சர் ஏ இஸ் ஈக்வல் டு கியூ இன்டூ பி ப்ளஸ் ஆர் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா ஸோ கோஷன்ட் கூட நம்ம பிஏ வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஆர்னா அந்த ரிமைண்டர் ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஏ என்பது கிடச்சிடும் இல்லையா ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் ஆல்சோ ரிமைண்டர் எப்படி இருக்கணும்னா வந்து பிஏ விட ஸ்மாலர் இருக்கணும் சின்ன நம்பராக இருக்கணும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம டிவேட் பண்ணிகிட்டே போகணும் ஸோ பிஏ விட சின்னதாக இருக்கணும் ப்ளஸ் வந்து ஆர் வந்து ரிமைண்டர் வந்து இட் கேன் பி ஈக்குவல் டு ஜீரோ ஆர் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ ஆர் வந்து 0 க்கு ஈக்குவலா இருக்கலாம் ஆர் கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸ் தென் b இருக்கணும் சோ இது வந்து செகண்ட் கண்டிஷன் சோ இது q அண்ட் r க்கான இந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க சோ திஸ் இஸ் தி ஸ்பெசிஃபிகேஷன் அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் சோ இதுக்கு வந்து ஒரு ஹைட்ரேட்டிவ் அல்கோரம் எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஸ்பெசிபிகேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஹைட்ரேட்டிவ் அல்கோரம் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் இல்லையா சோ அந்த ஸ்டெப்ஸ் எழுதுனா போதும் சரிங்களா சோ இது ஒரு ஸ்பெசிபிகேஷன் அபி அல்கோரதம் பாருங்க சோ அந்த பிளோ சார்ட்ல என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோ எந்த ஃப்ளோ சார்ட் நான் சொல்றேன்னா நான் பார்ட் ஒன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃப்ளோ சார்ட் சரிங்களா அந்த ஃப்ளோ சார்ட் கீழே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண அந்த அதுதான் வந்து நான் எஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஒரு தடவை பாருங்க ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி கியூ கமா ஆர் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஏ ஸோ அது இனிவே நான் இந்த ஃப்ளோ சார்ட்டையும் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ சார்ட்

ஆர் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி இருக்கிற வரையும் நம்ம வந்து இந்த லூப்ல வந்து இது பண்ணிட்டே இருப்போம் ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் அதாவது ரிமைண்டர் வந்து பி யோட லெஸராக இருக்கிற பட்சத்தில் வி டிஸ்பிளே தி ஆர் அண்ட் கியூ ஸோ ரிமைண்டர் வேல்யூம் கியோ கோஷன் வேல்யூம் நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம் ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அலாங் வித் ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம எழுத போகிறோம் ஸோ கியூ கம்மா ஆர் இஸ் இது வந்து ஒரு லூப் இல்லையா

సో హైట్రేషన్ జీరో అది షోస్ వాల్యూస్ జస్ట్ బిఫోర్ ద లూప్ స్టార్ట్ సో లూప్ స్టార్ట్ పండుతు கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஹைட்ரேஷன் ஜீரோ ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணி உள்ளே போகும்போது ஹைட்ரேஷன் ஒன் ஆனது ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஹைட்ரேஷன் ஜீரோ வந்து இனிஷியல் பிஃபோர் த லூப் என்னவா இருக்கு அதோட வேல்யூஸ் அப்படின்றத இங்கே வந்து எழுதிருக்காங்க ஸோ ஹைட்ரேஷன் ஜீரோல பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஜீரோ ஆர் இஸ் டுவெண்ட்டி டூ அண்ட் ஏ அண்ட் த இன்புட் ஸோ டுவெண்ட்டி டூ டிவைட் பை ஃபைவ் பண்ணும்போது நமக்கு கோஷன்ட் என்னவா வரும் கோஷன்ட் இஸ் ஃபோர் அண்ட் ரிமைண்டர் வந்து டூ அப்படின்றது வரணும் இல்லையா ஸோ அந்த வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணப் போகிறோம் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஹைட்ரேஷனுக்குள்ளே போகுது ஃபஸ்ட் ஹைட்ரேஷனுக்குள்ளே நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஆர் லெஸ் தென் சாரி ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்றத கண்டிஷன் இல்லையா ஸோ வைல் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஓகே ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா பியோட கிரேட்டராக தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ இஸ் கிரேட்டர் தேன் ஃபைவ்

ஸோ மறுபடியும் கோஸ் இட் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ போகும்போது கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு பி பிஆர் செக் பண்ணுறோம் ஸோ ஆரோட வேல்யூ என்ன டுவெல் டுவெல்இஸ் கிரேட்டர் தன் ஃபைவ் பை கண்டிஷன் இஸ் ட்ரூ

ూకుల ఎన్న స్టేట్మెంట్

வந்து டெர்மினேஷன் கண்டிஷன் இல்லையா ஸோ அந்த லூப் எக்ஸிக்யூட் எக்ஸிட் ஆகும்போது நமக்கு Q வேல்யூ என்ன பாருங்க 4 அதாவது கோஷியன்ட் இஸ் 4 அண்ட் ரிமைண்டரோட வேல்யூ என்ன 2 சோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா Q and R 4 டைம்ஸ் uh, இட் gets divided and remainder is 2 so, 22 5 டிவைட் பண்ணும்போது 4 இஸ் அண்ட் 2 இஸ் தி ரிமைண்டர் Q and R வந்து நம்ம டிஸ்ப்ளே ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கெமிலியன்ஸ் ஆஃப் க்ரோம்லாண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க சோ குரோம்லேண்ட் ஹைலண்ட்ல பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது ஸோ இருக்கு வந்து மூணும் வந்து வேற வேற கலர்ல இருக்கும் சோ ஏதாவது ரெண்டு கெமலியோன்ஸ் வந்து மீட் பண்ணும்போது சேஞ்சஸ் டே சேஞ்ச் த கலர் டு த தேர்ட் கலர் இப்போ வந்து ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க இப்போ ரெட் அண்ட் ப்ளூ மீட் பண்ணும்போது அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கலரை மாற்றிக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக அந்த அந்த குரோம்லேண்டில் இருக்க எல்லா கம்பிலன்ஸும் ஒரே கலராக மாறுறதுக்கு நம்ம வந்து ஒரு அல்கோரதம் எழுதும் ஸோ வி நீட் டு அரேஞ்ச் மீட்டிங்ஸ் பிட்வீன் த டூ டைப் ஸோ தட் தே சேஞ்ச் த கலர் டு த தேர்ட் கலர் அதாவது அந்த ரெண்டு வேறு 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 கலரில் இருக்குல்லையே அந்த கம்பிலியன்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ரெண்டு கலர் கெமிலியனை வந்து தேர்ட் கலராக மாறிடும் ஸோ எத்தனை மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணா நமக்கு வந்து டோட்டலாக அந்த ஐலேண்டில் இருக்க எல்லாமே வந்து ஒரே கலராக வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது தான் வந்து ப்ராப்ளம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப் வந்து தே ஷுட் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸ் இருக்கணும் இப்போ ரெட்டு வந்து அஞ்சு ப்ளூவும் வந்து அஞ்சு இருக்கும்போது ஸோ ஒன்று ஒன்று மீட் பண்ணும்போது தே சேஞ்ச் கலர் டு த தேர்ட் கலர் க்ரீன் கலரில் மாறிடும் இல்லையா ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கெமிலியான்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் இருக்கணும் அதுதான் வந்து முதல் கண்டிஷனா இருக்கணும் இல்லையா ஸோ மொத்தம் வந்து மூணு வெரைட்டி ஆஃப் கெமிலியான்ஸ் இருக்குது அதில் ரெண்டு வெரைட்டி ஆஃப் கெமிலியான்ஸ் வந்து சேம் நம்பராக இருக்கணும் ஸோ தட் இஸ் த கண்டிஷன் ஓகே ஸோ அவுட் புட் என்னவாக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கமிலியான்ஸ் வந்து மீட் பண்ண ஒன்னோட ஒன்று மீட் பண்ண பண்ண இதை சேஞ்ச் கலர் டு த தேர்ட் கலர் அப்படி கலர் மாறும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டைப்பில் இருக்க அந்த நம்பர் வந்து ஜீரோவாக மாறிடும் அண்ட் ஃபைனலாக சி அந்த தேர்ட் கலரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சி இருக்கும் அது கூட இப்போ ஏ கலரில் இருக்க அந்த ரெட் கலரில் இருக்க கெமிலியோன்ஸ் பிளஸ்

எத்தனை நம்பர் ஆஃப் ஏ பி அண்ட் சி அண்ட் இதுல வந்து அந்த ரெண்டு டைப் வந்து சேம் நம்பர் ஆஃப் கெமினியான்ஸ் இருக்கணும் நம்ம வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டியா எழுதணும் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிடுறோம் அண்ட் இந்த ஏ பிசி இந்த கம்பெனியான்ஸோட இனிஷியல் வேல்யூஸ் அதாவது இனிஷியல் கலர்ஸை வந்து இப்ப நான் ரெட் ரெட் ப்ளூ கிரீன் சொன்னாலே அதுக்கு பதிலாக ஏ பிசி அப்படி கேபிட்டலே கேபிடல் பி கேபிட்டல் சின்னு வந்து ரெட் ப்ளூ கிரீன் கூட மாத்திக்கலாம் ஆர் பி ஜின்னு கூட மாத்திக்கலாம் சோ அந்த மாதிரி நம்ம வந்து அதில் இனிஷியல் வேல்யூஸை மாற்றிடலாம் ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அவுட் புட் ரிலேஷன்ல என்ன இருக்கணும்னா அந்த ஏ அண்ட் பி அது சேம் ஒன்னோட ஒன்று மீட் பண்ண 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 தே ஹவ் டு சேஞ்ச் கலர் டு த தேர்ட் இல்லையா ஸோ ஃபைனலா இந்த ஏ கலர்லேயும் பி கலர்லேயும் வந்து எந்த கெமிலியன்ஸும் இருக்காது ஸோ ஏ பி வந்து ஜீரோ ஆயிடும் அண்ட் சி பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சி அதே கலர்ல இருக்க கெமிலியன்ஸ் கூட இல்லாமல் இந்த ஏ பி இருக்க அந்த அந்த கலரும் வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால சி வில் பி ஈக்வல் டு ஏ கேபிடல் ஏ பிளஸ் கேபிடல் பி ப்ளஸ் கேபிட்டல் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த அல்கோரிதம் வந்து நம்ம மோனோக்ரோமோட்டைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் மோனோக்ரோமோட்டைஸ்னால் சேம் கலராக மாறுறது அப்படின்றது அர்த்தம் ஸோ மோனோக்ரோமெடைஸ் ஆஃப் ஏகமா பி கமாசி இன்புட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூணுத்துக்கும் இனிஷியல் வேல்யூஸ் கேப்பிடலேயே கேபிட்டல் பி கேபிட்டல் சி அதாவது மூணு கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு நம்பர் ஆஃப் கெமெலியான்ஸ் ஏஎன் பி வந்து சேமா இருக்கணும் ஸோ வென் தே மீட் சேஞ்ச் த கலர் டு த தேர்ட் ஓகேவா அண்ட் அவுட் புட் ஒன்று ஒன்னொன்னு மீட் பண்ண பண்ண அந்த நம்பர் ரெடியூஸ் ஆயிட்டே வரும் ஏன்னா தேர்ட் கலர்ல மாறிடும் சோ அதனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏபி ஏ அண்ட் பி வந்து ஜீரோ ஆயிடும் அண்ட் சி வில் பி ஈக்குவல் டு கேபிடல் ஏ பிளஸ் கேபிடல் பி ப்ளஸ் கேபிடல் சி எல்லாமே ஒரே கலரா மாறிடும் அப்படின்றதுதான் ஓகேவா

ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஏ பி அப்படின்னு மூணு டைப் கெமிலியான்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து ஏவும் பி வந்து சேம் நம்பர் ஓகேவா ஸோ ஏ கலர்ல வந்து ஒரு நாலு இருக்கு பி கலர்ல ஒரு நாலு இருக்கு அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி சிக்ஸ் கெமிலியோன்ஸ் இருக்கு ஸோ இப்போ ஏ பி வந்து ஒன்னோட ஒன்று மீட் பண்ணப்பட சேஞ்ச் கலர் டு த சி கலர் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபோர் பி அண்ட் ஃபோர் அண்ட் சி சிக்ஸ்னு இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் போகும்போது ஏல இருந்து ஒரு கம்பெனியும் பி ல இருந்து ஒரு கம்பெனியும் மீட் பண்ணுது ஸோ அப்படி மீட் பண்ணும்போது சேஞ்ச் கலர் டூ சி ஸோ அது ரெண்டும் வந்து சி வந்து சீல கலர்ல மாறும்போது இட் பிகம் பிளஸ் டூ இல்லையா சி பிகம்ஸ் பிளஸ் டூ ஸோ சிக்ஸ் பிளஸ் டூ பிகம்ஸ் எயிட் அண்ட் இதில் வந்து ஒன்று ஒன்று குறைஞ்சிடும் ஸோ ஏ பிகம்ஸ்ரீ அண்ட் பி பிகம்ஸ்ரீ அண்ட் அடுத்த ஹைட்ரேஷன் போகும்போது அகெயின் ஏல ஒரு கம்மிலியானும் பிலேருந்து ஒரு கம்மிலியான மீட் பண்ணுது ஸோ அப்படி மீட் பண்ணும்போது அகெயின் அது ரெண்டும் என்ன பண்ணியிருக்கு சி கலரில் மாறிடும் ஸோ ஆல்ரெடி எயிட் இருக்குது ஸோ எயிட் டூ வந்து டென்னாக மாறிடும் அண்ட் ஏலயும் பிலயும் ஒன்று குறைஞ்சிடும் சோ ஏ பிகம்ஸ் டூ அண்ட் பி பிகம்ஸ் டூ அடுத்த தேர்ட் ஹைட்ரேஷன் பண்ணும்போது அகைன் ஏல இருக்க ஒரு கம்பெனியன் பீல இருக்க கம்பெனியன் மீட் பண்ணது ஸோ அப்படி மீட் பண்ணும்போது தே சேஞ்ச் த கலர் டு சி ஸோ அவரோட டென் இருக்குது ஸோ டென் பிளஸ் டூ வந்து நமக்கு டுவெல்லாக மாறிடும் அண்ட் அதோட ஏலியும் பீலியும் ஒன்று ஒன்று குறைஞ்சிடும் ஸோ ஒன் ஒன் அப்படின்றது மாறிடும் அடுத்து ஃபோர்த் ஹைட்ரேஷன் வரும்போது ஸோ அந்த இருக்கிற அந்த கடைசி ஏல இருக்க கடைசி கம்பெனியோட பீல இருக்க கடைசி கம்பெனியோட மீட் பண்ணது ஸோ அப்படி மீட் பண்ணும்போது சேஞ்ச் த கலர் டு த சி கலர் ஸோ சி மாறும்போது இட் பிகம்ஸ் பிளஸ் டூ லியா ஸோ டுவெல் பிளஸ் டூ ஃபோர்டீன் அப்படின்ற மாறிடும் அண்ட் ஏ ஒன் பியும் ஜீரோ ஜீரோ அப்படின்னு வந்துடும் இதுதான் வந்து எண்டு ஸோ ஏ ஜீரோ அண்ட் பி ஜீரோ வரும்போது நீங்கள் சி பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி சோ ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் ஃபோர்டின் டோட்டலா வந்து எல்லாம் ஒரே கரில் நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா சோ இதற்கான அல்கோரிதம் தான் வந்து இங்க ஸ்பெசிஃபிகேஷன் எழுதிட்டு நம்ம அல்கோரதம் எழுதும் கிரேட்டர் தேன் ஜீரோ சோ ஏனாலும் போட்டுக்கலாம் பியும் போட்டுக்கலாம் ஏன்னா சேம் நம்பரா தான் இருக்க போது நமக்கு இல்லையா ஸோ ஏ கிரேட்டர் தன் ஜீரோ ஸோ ஏ வந்து ஜீரோ ஆகாத வரையில் வந்து நம்ம இந்த வந்து இந்தியா பண்ண போறோம் இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது போது என்ன பண்ண ஏகம் ஏ மைனஸ் ஒன் பி வில் பிகம் பி மைனஸ் சரி ஏன்னா ஒன்னோட ஒண்ணு மீட் பண்ணி ஒன்னொன்னு குறைஞ்சிடும் சி பிகம் சி பிளஸ் டூ இல்லையா இந்த ரெண்டு ஒன்னொன்னு எடுத்து அது சி கலர்ல மாயிடும் சி பிளஸ் டூ சோ இதுதான் வந்து ஐடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையில் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் ஏ பிகம் ஜீரோ ஸோ ஏ ஜீரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பியும் ஜீரோ அர்த்தம் ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் ஓகே ஸோ அதற்கான ஃப்ளோ சார்ட் பாருங்கள் ஸோ இன்புட்ஸ் வந்து ஏபிசி அண்ட் கண்டிஷன் வைல் கண்டிஷன் வந்து இங்கே எழுதியிருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அகெயின் கண்டிஷன் வந்து செக் பண்ணும் வித் நியூ ஏ வேல்யூ ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஏ பிகம் ஜீரோ ஸோ ஃபால்ஸாக இருக்கும்போது அந்த ஏபிசியை டிஸ்ப்ளே பண்ணும் ஸோ என்ன display ஆகும் a வந்து 0 டிஸ்ப்ளே ஆகும் b யும் 0 display ஆகும் c பாத்தீங்கன்னா இந்த மூணும் சேர்ந்து a plus b plus c சேரும் போது என்ன வேல்யூ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும் ஓகேவா சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்தது வந்து டீகம்போசிஷன் பத்தி அடுத்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பாக்கலாம் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ